الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين صدق الله العلي العظيم وقال عليه الصلاة والسلام يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب إليه في اليوم 100 مرة أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபிஊத் தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமா மாளிகையில் இஃதிகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கனடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் இரவு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், சஹாபா தோழர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு, நாம் ஈற்றிருக்கக்கூடிய இந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த இரவை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, சரியாக இந்த இரவிலிருந்து 100 வருடங்கள் கழிந்ததற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த இரவில் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அந்த நாளில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். சுபஹானல்லாஹ். இனியமானவர்களே, சஹாபாக்களினுடைய காலம், அது முடிவடையக்கூடிய நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலே முன்னறிவிப்பு செய்தார்கள். சொன்னார்கள், ஃபைன்ன ரஸ் மிஅத்தின் மின்ஹா, இந்த இரவிலிருந்து சரியாக 100 வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த இரவில் இன்று மூச்சு விடக்கூடிய யாரும் அந்த நாளில் இருக்க மாட்டார்கள். சஹாபாக்களினுடைய காலம் இன்னும் 100 வருடங்கள் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால், சரியாக ஹிஜ்ரி 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த விடயத்தை சொன்னார்கள். சரியாக 110 வருடம், ஹிஜ்ரி 110 வருடம், கடைசி சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட சஹாபாக்களில் கடைசியானவர் மரணிக்கிறார். சுபஹானல்லாஹ். ஆமிர் இப்னு வாசிலா அல்லைசி
ரழியல்லாஹு அன் கடைசி சஹாபி ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறார், பைஅத் செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சரியாக ஹிஜ்ரி 110 வருடம், உலகத்தில் எந்த ஒரு சஹாபியும் இல்லாத நேரத்தில் கடைசியாக இருந்த சஹாபி அந்த நேரத்தில் மரணிக்கிறார். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்கள். ஒரு உண்மையான தூதரினுடைய அடையாளம், உயிரோடு இருக்கும் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் நடந்த நபிமார்களினுடைய சம்பவங்கள், வரலாறுகளை எப்படி அவர்களுடைய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுப்பார்களோ, இதே போன்று அல்லாஹ் அறிவித்ததின் பிரகாரம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய விடயங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதராக இருப்பார், உண்மையான தூதர். கனிமான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹாஸிஹி ஹீரா, இதோ ஹீரா என்ற கிராமம், ஹீரா என்ற தேசம் எனக்கு காட்டப்படுகிறது. அல்லாஹ் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய சமூகத்திற்கு, என்னுடைய முஸ்லிம் சமூகத்திற்கு தரக்கூடிய வெகுமதிகளை அல்லாஹ் இப்பொழுது எனக்கு கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், ஹீரா என்ற கிராமம், அந்த தேசம் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசம் ஒரு நாள் முஸ்லிம்களின் கையில் அல்லாஹ் கொடுப்பான். அந்த தேசத்தினுடைய இளவரசி ஷைமா பின்தி நுஃபைலா, ஒரு வாலிப பெண்மணி, ஒரு வாலிப இளவரசி. முஸ்லிம்கள் அந்த நாட்டை கைப்பற்றுகிறார்கள். அந்த இளவரசி ஒரு கோவேரி கழுதையின் மீதேறி சவாரி செய்தவளாக அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வருகிறாள். இந்த காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். கருப்பு நிற முந்தானி அணிந்தவளாக ஒரு கழுதையின் மீது சவாரி செய்தவளாக வந்து கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கிறான். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் சந்தேகம் இல்லை. ஒரு சஹாபி எழுந்தார், குறைபி பின் அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அந்த ஷைமா பின்தி நுஃபைலா அவள் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டால், யா ரசூலல்லாஹ், அவளை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். நியமானவர்களே, நடந்து கொண்டிருக்கும் விடயம் அல்ல, நடந்த விடயம் அல்ல, நடக்கவிருக்கும் விடயத்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், உண்மையான தூதர், இறுதி தூதர் சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி அவளை கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் சிரிப்பை சிரித்தவர்களாக சொன்னார்கள், ஹிய லக, அவள் உனக்குதான், அவள் உனக்குதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், ஒரு ஃபித்னா நடக்கிறது, முஸைலமத்துல் கஸ்ஸாப். முஸைலமா ஒரு பொய்யன், பொய் நபி, தான் நபி என்று வாதிட்டான், தான் நபி என்று வாதிட்டான். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தார்கள். இந்த நேரத்தில்தான் ஹீரா என்ற அந்த கிராமம் பிடிக்கப்படுகிறது. ஹீரா என்ற கிராமம் அந்த யுத்தத்தின் மூலமாக, யமாமாவினுடைய யுத்தம், அந்த கிராமம் பிடிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போன்று அந்த வாலிப இளவரசி ஷைமா கோவேரி கழுதையின் மீது ஏறியவளாக அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வருகிறாள். கருப்பு நிற முந்தானி அணிந்தவளாக வெளியேறி வருகிறாள். முஸ்லிம்கள் கைது செய்கிறார்கள், கனிமத்தில் சேர்க்கப்படுகிறார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். சொல்லப்பட்டது கலீஃபா அவர்களே, இதோ ஹீரா என்ற கிராமத்தினுடைய இளவரசி. குறைபி பின் அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்தம் கேட்டவுடன் எழுந்து வந்து சொன்னார்கள், அவள் எனக்குதான், அவள் எனக்குதான். சஹாபாக்கள் பிடித்து நிப்பாட்டினார்கள். கனிமத்து பொருட்கள் பிரிக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ். கனியமானவர்களே, அவர் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலே இப்படி ஒரு விடயம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அவளை நான் கேட்டேன், அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை எனக்கு தந்து விட்டார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு சொல்லுவார்கள், மரணத்திற்கு பின்னால் நடக்கவிருக்கும் விடயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய உண்மையான தூதர் தான் அவர். கேட்டார்கள், இவர் சொல்லும் விடயத்திற்கு யாரு சாட்சி? இரண்டு சஹாபாக்கள் எழுப்பினார்கள், நாங்களும் அந்த மஜ்லிஸில் இருந்தோம். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஷைமாவை, ஷைமா பின்தி நுஃபைலாவை குரைபின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை சொல்லிவிட்டால் சஹாபாக்கள் நூற்றுக்கு நூறு நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வழித்தொடரில் கடைசி சக்கராத்துடைய கட்டம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய மருத்துவம், பேச முடியவில்லை, வாய் முணுமுணுக்கிறது. சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு சக்கராத் என்ற அந்த வேதனை இருக்கிறது. சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, கடைசி இந்த வார்த்தை சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இருக்கிறது உம்மத்திற்கு மிகப்பெரிய படிப்பினை. இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை, அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு ஆழமான இந்த வார்த்தை, நிச்சயமாக மரணத்திற்கு சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது. சக்கராத் என்ற வேதனை எப்படி இருக்கும், அதனுடைய அளவுகோல் எப்படி இருக்கும்? உலகில் ஒரு யதார்த்தமான உண்மை, கண்ணியமானவர்களே, நன்றாக விலகிக் கொள்வோம். இந்த மஜ்லிஸில் இருப்பவர்களிடத்தில் ஒரு கேள்வி, தலைவலியை பற்றி தெரியுமா? அனைவரும் அறிந்த விடயம். வயிற்றுவலி அனைவரும் அறிந்த விடயம். பல்வலி அனைவரும் அறிந்த விடயம். ஏன் இந்த வருத்தத்தை அடைந்தவர்கள் எல்லாம் அதை கடந்து வந்திருக்கிறார்கள்? சக்கராத்தினுடைய வருத்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அனுபவித்தவர்கள் யாரும் அதை கடந்து வரவில்லை? சக்கராத்தை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் மன்னரை, அதை சொல்லிக் கொடுத்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஆராய ஆரம்பிக்கிறார்கள் அதனுடைய வருத்தம் எப்படி இருக்கும். சுபஹானல்லாஹ், கனியமான சகோதரர்களே, நண்பர்களே, எப்படியாப்பட்ட வருத்தம் தேடுகிறார்கள். உலகத்தில் அவருடைய காலத்தில் யார் யாரெல்லாம் சக்கராத்தில் படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் போய் சொல்லுவார்கள், சக்கராத்தில் இருக்கிறீர்கள், இந்த வருத்தத்தை சொல்லுங்கள், உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது எப்படியாப்பட்ட வருத்தம் கண்ணியமானவர்களே? இந்த வருத்தத்தை அடைந்தவர்கள் யாரும் உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. காரணம், சக்கராத் என்பது ஒரு போதை, அதனுடைய அர்த்தமே மயக்கம், போதை, அது ஒரு விதமான மயக்கம். அந்த கட்டத்தில் பிடிக்கப்படக்கூடிய அந்த பிடியின் மூலமாக சூழால் இருப்பவர்கள் மங்களாகி விடுவார்கள், கண்கள் மங்களாகிவிடும், பேச்சு வராது. கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான ஒரு கட்டம். ஒரு மாணவனிடத்தில் கேட்கப்பட்டது, உலகத்தில் ஒரு மனிதன் அத்தியாவசியமாக அவன் சந்தித்தே தீர வேண்டிய ஒரு நிலைமை எது, ஒரு கட்டம் எது? ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும், பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டம் எது? அந்த மாணவர் சொன்னார், திருமணத்தினுடைய கட்டம். திருமணம் ஐ சந்தித்தே ஆக வேண்டும். திருமணம் முடிக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே? சக்கராத் அது யாருக்கும் இது விளக்கல்ல, ஒவ்வொருவரும் அடைந்தே தீர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மரணிக்க வேண்டும், அது நிச்சயம், சத்தியம். மரணிக்க வேண்டும் என்றால் அவன் சக்கராத்தை கடக்காமல் அவனுக்கு மரணம் வராது. கண்ணியமானவர்களே, சக்கராத்தினுடைய வருத்தம் பெரும் விரலில் இருந்து ரூஹ் கலட்டப்பட்டு
கெண்டைக்கால் வழியாக ரூஹ் கலட்டப்பட்டு கலட்டப்பட்டு, வயிற்று மூலமாக ரூஹ் கலட்டப்பட்டு கலட்டப்பட்டு நெஞ்சு வரைக்கும் அந்த ரூஹ் வந்துவிடும். நெஞ்சிலிருந்து ரூஹ் கலட்டப்பட்டு கலட்டப்பட்டு தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துவிடும். தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால் இந்த தொண்டை குழிக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு பாகங்களிலும் கூட, ஒரு பாகங்களிலும் கூட அசைவு இருக்காது, ஆட்டம் இருக்காது. அது ஒரு 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 கட்டையான ஒரு நிலமா, ஒரு கட்டையான ஒரு ஒரு வெறும் கட்டையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அவருடைய ரூஹ் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. இதற்கு சொல்வோம் கர்கராவினுடைய கட்டம். கர்கராவினுடைய கட்டம் தொண்டை குழிக்கு ரூஹ் வந்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த நேரத்தில் ரெண்டு விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? அவருக்கு இந்த உலகம் மறைவிக்கப்படும், இந்த உலகம் மங்களாக்கப்படும். அல்லாஹ் அவர் போகவிருக்கும் இடத்தை அல்லாஹ் காட்டுவான். ஆலமுல் பர்சஸை அல்லாஹ் காட்டுவான். அவர் போகக்கூடிய அந்த கபரை அல்லாஹ் காட்டுவான். அவர் போகக்கூடிய அந்த சொர்க்க நரகத்தை அல்லாஹ் காட்டுவான். அவர் கடக்கக்கூடிய அந்த சிராத்தை அல்லாஹ் காட்டுவான். அவர் 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 சந்திக்க வேண்டிய மீசானை மஹ்ஷரை அல்லாஹ் காட்டுவான். உலகம் மறைவிக்கப்படும், பர்சஹுடைய அந்த உலகம் காட்டப்படும். கண்ணியமானவர்களே, சக்கராத்தில் இருப்பவர்களை சந்தித்தால் அது எங்களுக்கு விளங்கும். சகோதரர்களை மயக்கமாக இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த உலகம் மறைவிக்கப்படும். இரண்டாவது விடயம், அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் அவருக்கு அல்லாஹ் 60 வருடம், 70 வருடம், 80 வருடம் அல்லாஹ் தவணை கொடுத்திருப்பார். காலை மாலையாக அல்லாஹ் எதிர்பார்த்து தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். என்னிடத்தில் தௌபா செய்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, இவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய மாட்டார். ஆனால் கர்கராவினுடைய கட்டம், உடம்பில் முக்காவாசி பகுதி அவருடைய ரூஹ் கலட்டப்பட்டு விட்டு தொண்டை குழிக்கு அவருடைய ரூஹ் எடுக்கப்படும் நேரத்தில் அவர் தௌபா செய்வார். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனும் தௌபா செய்தார். ஃபிரௌனும் தௌபா செய்தார். இந்த நேரத்தில் தெரியுமா, அவன் அந்த நைல் நதியில் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய கழுத்து வரைக்கும், தொண்டை குழி வரைக்கும் ரூஹ் வந்துவிட்டது. மூழ்கும் நேரத்தில் இப்பொழுது அவனுக்கு பயம், அவனுக்கு அந்த பயத்தினுடைய கட்டத்தில் அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவன் சொன்னான் ஒரு வார்த்தையை, கால ஆமன் து, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் ஈமான் கொண்டு விட்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லஸி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயில், பனூ இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், இப்பொழுது உனக்கு நேரம் வந்தது. அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், இப்பொழுதா உனக்கு நேரம் வந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுக்கு தவணை கொடுத்தான் 400 வருடங்கள். 400 வருடங்கள் அல்லாஹ் அவனுக்கு தவணை கொடுத்தான். ஒரு சில வருடங்கள் அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அவன் விரோதமாக இருந்த காலம் 400 வருடங்கள். அல்லாஹ் தவணை கொடுத்தான், தௌபா செய்வதை எதிர்பார்த்தான். அவன் தௌபா செய்யவில்லை, கடைசியாக கலிமாவை சொன்னான். அல்லாஹ் சொன்னான் அவனை பார்த்து, ஆல் ஆன், இப்பொழுது அவனுக்கு நேரம் வந்தது. கண்ணியமானவர்களே, அநியாயம் செய்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம், அடுத்தவர்களுக்கு பணத்தில் மோசடி செய்கிறோம். கண்ணியமானவர்களே, தொண்டை குழிக்கு ரூஹ் வந்து விட்டால் இந்த நேரத்தில் யா அல்லாஹ் நான் செய்த அநியாயத்தை மன்னிச்சுக் கொள்ளு, யா அல்லாஹ் நான் செய்த அக்கிரமங்களை மன்னிச்சுக் கொள்ளு. அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்பான், ஆல் ஆன், இப்பொழுது உனக்கு நேரம் வந்தது. தன்னுடைய மனைவி வைத்துவிட்டு அந்நிய பெண்களோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பத்தில் தொண்டை குழிக்கு ரூஹ் வந்து விட்டது. இந்த நேரத்தில் இவர் தௌபா செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய மனைவிக்கு செய்த மோசடியை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நான் செய்த இந்த மஹரம் இல்லாத ஒரு ஒரு பாவகரமான ஒரு செயலை செய்து விட்டேன், மன்னிச்சு கொள்ளு யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், ஆல் ஆன், இப்பொழுது அவனுக்கு நேரம் வந்தது. கண்ணியமானவர்களே, உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அது பெருமதியானது. கண்ணியமானவர்கள், அது அது முக்கியமான ஒரு தருணம். தௌபா செய்ததற்கு உகந்த நேரம். தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால் அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை மூடி விடுவான். கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான ஒரு கட்டம் சக்கராத்தினுடைய கட்டம். கண்ணியமானவர்களே,
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொருவரிடம் போய் கேட்கிறார்கள், சக்கராத்தை சொல்லுங்கள், சக்கராத்தினுடைய வருத்தத்தை சொல்லுங்கள். யாரும் பேசவில்லை, பேச்சு வராத ஒரு கட்டம். இப்படியே இருக்கும் நேரத்தில் கிரந்தங்களில் எழுதுகிறார்கள், அவருக்கு சக்கராத் வந்து விட்டது. சுபஹானல்லாஹ், படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் இருக்கிறார்கள். மகன் கேட்கிறார், தந்தை உங்களுக்கு ஒரு ஆசை, சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும்? இன்று உங்களுக்கு சக்கராத், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை சொல்லுங்கள். முதலாவது கேட்கிறார்கள், பேச்சு வரவில்லை. இரண்டாம் தருணம், பேச்சு வரவில்லை. மூன்றாம் விடுத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்லுகிறார்கள் மகனை பார்த்து, மகனே பேச்சு வர்றதில்லை, பேச்சு வருகிறது இல்லை. சொன்னார்கள், ஆனால் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். சொன்னார்கள், இதோ இருக்கிறதே மகனே, இந்த வானம், இந்த வானத்தை கலட்டி என் நெஞ்சுக்கு மேலால வைக்கிறது போல இருக்குது. இந்த வானத்தை கலட்டி என் நெஞ்சுக்கு மேலால வைக்கிறது போல இருக்குதுன்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அனைத்தும் அறிந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அனைத்து விடயங்களும் படித்து கொண்டவர்கள். ஒரு வானத்தில் இருந்து இன்னொரு வானத்திற்கு 50,000 வருடங்கள், ஒரு வானத்தினுடைய தடிப்பம், தடிமன், இந்த ஸ்லப்பினுடைய தடிப்பம் இவ்வளவு, ஒரு ஜான், ரெண்டு ஜான் என்று சொல்ல முடியும். வானத்தினுடைய தடிப்பம் 50,000 வருடங்கள். கண்ணியமான சகோதரர்களை, நண்பர்களை, சொன்னார்கள், இந்த வானத்தை கலட்டி இந்த நெஞ்சுக்கு மேலால வைக்கிறது போல. சொன்னார்கள், மகனே, இந்த பூமி முழுக்க, இந்த பூமி முழுக்க முள்ளுகளால் நிரப்பப்பட்டு அந்த அதில் என்னை மல்லக்கு படுக்க வைத்து இந்த வானத்தை கலட்டியிட நெஞ்சுக்கு மேலால வைக்கிறது போல இருக்குதுன்னு சொன்னான். இந்த சூழால் இருக்கக்கூடிய இந்த மலைகள், இந்த மலைகளை தூக்கி ஏண்ட மேல வைச்சால், ஏண்ட தேண்ட தோளுக்கு மேல வைச்சால் எப்படி அப்பட்ட பாரத்தை இந்த உடம்பு அனுபவிக்குமோ அதை, அந்த பாரத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார். மாணவர்களே, மிக பயங்கரமான ஒரு கட்டம் சக்கராத்தினுடைய கட்டம். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சொன்னார்கள், ஒரு ஆட்டை உயிரோடு வைத்து அதனுடைய தோலை உரித்தால் எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விடவும் வருத்தமாக இருக்கும் சக்கராத்தினுடைய வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை சூழால் 300 மனிதர்கள் இருக்கிறார்கள், 300 மனிதனுடைய கையிலும் வாள்கள் இருக்கிறது, கூர்மையான வாள்கள். அது ஒரு துண்டு அடிக்கப்பட்டால் இரண்டாக பிளக்கப்படக்கூடிய கூர்மை கொண்ட வாள் 300 மனிதர்களுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் 300 பேரும் ஒரே விடுத்தம், ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை வெட்டினால் எப்படி ஒரு வருத்தத்தை ஒரு மனிதன் அனுபவிப்பானோ, இதுதான் சக்கராத்தினுடைய அளவுகோல் என்று சொன்னார். நியமான சகோதரர்களே, நண்பர்களே, எப்படியாப்பட்ட ஒரு கட்டம் சக்கராத்தினுடைய வருத்தம்! உலகத்தில் யாருக்கும் விதிவிலக்கல்ல. உலகத்தில் நல்லவர்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்களுக்கு இந்த சக்கராத் என்ற கட்டம் இல்லை என்று இருந்தால் என்னுடைய உயிரும் மேல், உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத் வந்திருக்காது. கண்ணியமானவர்களே, சக்கராத் அனைவருக்கும் நிச்சயம். உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்றால் பாவம் செய்பவன், பாவத்திலே மூழ்கிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பாவத்திற்கு தௌபா செய்வோம். ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்கராத் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்கராத். கண்ணியமானவர்கள், ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மகன் தன்னுடைய தந்தையினுடைய சக்கராத்தை பற்றி கேட்பதற்காக வேண்டி ஒரு அறிஞரிடத்தில் செல்கிறார். போய் சொல்லுகிறார், ஏண்ட வாப்பாவினுடைய சக்கராத் மிக மோசமாக இருந்தது. எதற்காக வேண்டி அவருக்கு அப்படியாப்பட்ட ஒரு தருணம் ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது? என்ற வாப்பா மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்ற வாப்பா
டொய்லெட்டுக்குள்ளால் இருக்கிற நேரத்தில் அவட ரூஹ் கலட்டப்பட்டுச்சு. ஆனால் அது கூட பரவல்ல, கழிவறைக்குள் அவருடைய முகம் இருக்கும் நேரத்தில் அவருடைய ரூஹ் கலட்டப்பட்டிருந்தது. நாங்க அந்த அந்த ரூமை நாங்க ஒட்டச்சு உழுக்க போற நேரத்தில் அவட முகம் அந்த அந்த கொமட் உழுக்க தான் அவட முகம் இருந்துச்சு என்று சொன்னார். கவலையோட சொல்றாரு, இந்த வாப்பாக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டம். அந்த ஆலிம் கேட்கிறார், உன் வாப்பா உயிரோடு இருக்கிற காலத்துல என்ன ஒரு பாவத்துல சரி ஈடுபட்டிருப்பார், அந்த பாவத்தை உனக்கு தெரிந்தால் எனக்கு வந்து சொல்லு. ஒரு உம்மா கிட்ட போய் கேட்கிறார், இந்த வாப்பா செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன? உம்மா சொல்றாங்க, மகனை பார்த்து உன்னோட வாப்பா தொழுகையில பொடுப்போக்காக இருந்திருக்கிறார், தொழ மாட்டார். சுபவுக்கு அதான் சொல்ற நேரத்தில் அவர் தூங்குவார், அசருக்கு பஜார்ல இடிப்பாரு, இஷாவுக்கு நேரத்தோட வந்து தூங்கிடுவாரு. அவர் தொழுகையில பொடுப்போக்கு. இந்த சப்ஜெக்ட கேட்டுக்கொண்டு இவர் வாராரு வீட்டுக்கு. அந்த ஆளுமிடத்துல சொல்லுகிறார், என் உம்மா கிட்ட நான் கேட்டேன், இந்த உம்மா சொன்னாங்க என் வாப்பா தொழுகையில பொடுப்போக்கு. இந்த ஆளும் சொல்றாரு, தொழுகையில பொடுப்போக்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். அந்த ஆளும் சொல்றாரு, தொழுகையில பொடுப்போக்கு என்று நீ சொல்றாய், ஆனால் அதுக்கு கூட இப்படியாப்பட்ட மரணம் வாரது. நான் படித்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எனக்கு அது படல, ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் மிக பயங்கரமான அல்லாஹ்விடத்தில் பாரதூரமான ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தை கொடுப்பான். இது வட்டியில் ஈடுபட்டாலே தவிர, இந்த 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 வட்டியில் ஈடுபட்டாலே தவிர இப்படியாப்பட்ட இந்த மரணம் வருவதற்கு இந்த சான்ஸும் இல்லை என்று சொல்ல. வட்டி எல்லாத்திலும் வட்டி, இல்லறத்திலும் வட்டி, வாகனத்திலும் வட்டி, வாங்கக்கூடிய பொருட்களிலும் வட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்திலையுமே வட்டி, ஃபேன்ல வட்டி, படுக்கிற பெட்ல வட்டி. கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கும் நேரத்தில் எங்கட கபரு சொர்க்கத்தில பூங்காவனமாக இருக்குமா, நரகத்தில படுகுழியாக இருக்குமா? ஒரு கஷ்டம் வரையலாது போறது பவுனிங் சென்டருக்கு, ஒரு கஷ்டம் வரையலாது போறது பேங்க். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வட்டி என்ற பாவம் இருக்கிறது எவ்வளவு பாரதூரம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி என்ற பாவம் இருக்கிறது, அது 36 தடவை சினா செய்வதை விடவும் மோசமானது. அல்லாஹ் சினாவை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறான், வலா தக்ரபு சினா, விபச்சாரத்துக்கு நெருங்கவும் வேண்டாம். குர்ஆனில் நெருங்க கூட வேண்டாம் என்று சொன்ன பாவம் விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை விடவும் இந்த வட்டி எவ்வளவு பாரதூரம். 1 ரூபா வட்டி, அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறோம், அதை நாங்கள் சாப்பிடுகிறோம், இது எவ்வளவு பெரிய பாரதூரம் என்றால், சித்தத்து சலாசீன ஜனியதன், 36 தடவை ஜினா செய்வதை விடவும் கடினம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இனியமான சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்கராத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமா தஈஷூன் தமூது, எப்படி நீங்கள் உலகத்தில் வாழ்றீங்களோ அப்படிதான் மௌத்து வரும். நல்லடியார் நல்லவர், குடும்பத்தை பார்க்கிறாரு, குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறாரு, குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எந்த கெட்ட பாவினையும் இல்ல, 5 நேரம் தொழுறாரு, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாரு. கமா தஈஷூன் தமூது, எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் நல்ல மௌத்து வரும். மாற்றமான நிலைமையில இவரு தேவையில்லாத பாவனைகள், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத விஷயங்கள் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா செய்யறாரு, அல்லாஹ் சொன்னதை செய்யறாரு, இல்ல அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை செய்யறாரு. உலகத்தில் அல்லாஹ் மறந்து வாழ்றாரு. கர்கராவினுடைய நேரத்தில் அவருடைய தொண்டை குழிக்கு ரூஹ் வந்து விட்டால் அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை மூடுவான். கமா தஈஷூன், எப்படி வாழ்ந்தாரோ தமூத்தூன், அதே போல் அவருக்கு மௌத்து வரும், அல்லாஹ் பாதுகாக்கிறார்.
கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் எங்கட ரப்பு மன்னிக்க கூடியவன், எங்கட ரப்பு மன்னிக்கிறவன். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு மன்னிப்பான் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் மறந்து மறந்து ஒரு அடியான் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான், அவனோட பாவத்தை நிரப்பி 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 அவனோட பாவம் இதுவரைக்கும் வந்துட்டு தெரியுமா? இந்த ஏரியா வரைக்கும் அல்ல, இந்த நாடு வரைக்கும் அல்ல, இந்த உலகம் வரைக்கும் அல்ல, அவனோட பாவத்தை பூமியிலிருந்து நிரப்பி 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 அது வானத்தினுடைய முகடை தொட்டுவிட்டது. 50,000 வருடங்கள் தொலை தூரமான அந்த வானத்தை தொட்டு விட்டது. லவ் பலகத் ஜுனூபுக அனான சமா. இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னோட பாவத்தை நிறைச்சி நிறைச்சி இந்த உலகத்தையும் தாண்டி இந்த வானத்தை தொட்டு விட்டது ஆதமுடைய மகனே. அல்லாஹ் சொல்றான், இப்படியாப்பட்ட பாவம் செய்த நீ பின்னால சும்மஸ்தஃபர்த நீ என்னிடத்தில் நீ தௌபா செய்தால், என்னிடத்தில் நீ இஸ்திஃபார் செய்தால் உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். கஃபர்து லக, உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எவ்வளவு இறக்கம் எங்கட ரப்பு. கண்ணியமானவர்கள், இன்றைக்கு எங்கட நிலப்பாடு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருத்தருக்கு புள்ள இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கு புள்ள பாக்கியம் இல்லை. அந்த ஜோடுகள் அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. விசேஷம் இல்லையா உங்களுக்கு? இன்னும் விசேஷம் இல்லையான்னு கேட்கிற நேரத்துல சஞ்சலம், கவலை. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த கவலை சஞ்சலத்தை எல்லாம் அவங்களோட சல்லியால தான் அவங்க தீர்த்து முடிக்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸ் மகளுக்கு செலவழிக்கிறாங்க, சேனல் பண்றாங்க, சொல்றாங்க. அன்றைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, நான் இந்த புள்ள இன்றைக்கு 16 வருஷத்துக்கு புற உண்டாயிருக்கிறேன், இந்த புள்ளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல செலவழிச்சிருக்கிறேன். புள்ளைக்கு சேனல் பண்ணி, புள்ளைக்கு டாக்டருக்காக வேண்டி வாகனத்துக்கு அலைஞ்சி அலைஞ்சி 16 வருஷமா 50 லட்சத்துக்கு மேல செலவழிச்சிருப்பேன். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த 16 வருஷத்துல நீங்க ஒரு வருஷம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல கேட்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு புள்ள பாக்கியத்தை தந்திருப்பா. டாக்டர் இல்ல உங்களுக்கு புள்ள பாக்கியத்தை முடிவு செய்யறது. இன்றைக்கு எங்கட சமூகம் எப்படி தெரியுமா? அன்றைக்கு ஒரு ஜோடு வாராங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட நேரத்தை அவங்க சொல்றாங்க, வந்து ஹசரத் இவ்வளவு காலமாக 3-4 வருஷமாக புள்ள இல்ல, நிறைய இடத்துல சேனல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் அவங்கள்ட்ட சொன்னது என்ன தெரியுமா? நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க, நீங்க தௌபா செய்யுங்க அல்லாஹ்விடத்துல. யாரெல்லாம் இஸ்திஃபார் செய்வார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். தஹஜ்ஜத்துல நீங்க ஜோடுகள் ரெண்டு பேரும் எழுப்புங்க, நீங்க உதவு செய்யுங்க, நீங்க தொழுவுங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல 1,000, 2,000, 3,000 ஒரு கணக்கு வச்சு இஸ்திஃபார் செய்யுங்க. தொடர்ந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு செய்யுங்க. அல்லாஹ் குழந்தை பாக்கிட்டு தரக்கூடியவன், அவன் முடிவு செய்யக்கூடியவன். அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அவருக்கு வந்து இது சொன்னதுக்கு பின்னால அவருக்கு நம்பிக்கை இல்லை, என்ன தெரியுமா? அவருக்கு மாச்சல், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதா? தஹஜ்ஜத்துக்கு எழும்புணுமா? 2 மாசத்துக்கு சுபவுக்கு முன்னால் எழுப்பி இஸ்திஃபார் செய்யணுமா? கண்ணியமானவர்களே, எங்கட ரப்பு இரக்கமானவன். அவன் எஜமான், நாங்க அடிமை, நாங்க எஜமான் இல்ல, அவன் அடிமைன்றதுக்கு கண்ணியமான, அவன் அடிமை இல்ல, நாங்க அடிமை, நாங்க தான் அடிமை. எஜமான இடத்துல எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கிட்டு தாரதுக்கு இந்த டாக்டர் ஒரு பெரிய ஆள் இல்ல, யா அல்லாஹ் எல்லாம் சபபு தான் யா அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ காரணியாக வச்சிருக்கிறார், எனக்கு புள்ள பாக்கியதா, எனக்கு புள்ள பாக்கியதா. அல்லாஹுடைய கதவை தட்டுக கண்ணியமானவர்களே, கிடைக்கும். இந்த நம்பிக்கை இல்லாமல் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. பாவம் செஞ்சு 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 இருக்கிறோம், இஸ்திஃபார் செய்வோம். அல்லாஹ் கடைசியாக சொல்றான், முழுக்க உன்ற பாவம் நிறைஞ்சாலும் அடியானை உன்னை நான் மன்னிச்சிடுவேன் என்று சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தோட நான் இந்த குதுபாவை முடிச்சு கொள்ற. கடைசியாக அல்லாஹ் சொல்றான் ஒரு வார்த்தை, நல்ல விளங்கிக் கொள்வோம். கஃபர்துலக என்று சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சிடல. அல்லாஹ் சொல்றான், வலா உபாலி, நான் அதை கணக்கெடுக்கவே மாட்டேன் என்று சொல்றேன். உலமாக்கள் எழுதுகிறாங்க கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்யறார், ஒரு இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யறார், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பார், ஆனால் மறப்பதற்கு சாத்தியம் இல்லை. மன்னிச்சிடுவார், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், உங்களோட பணத்தை நான் ஹலால் செஞ்சிட்டேன். ஆனால் இன்னொரு நாளைக்கு இவரை பத்தி இன்னொரு இடத்துல பேசுற நேரத்தில் அவர் சொல்லுவார், இவர் எனக்கு இப்படி செஞ்சவர் தான், நான் ஹலால் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். அதே இன்னொரு இடத்துல சொல்றீங்க, மறக்கல்ல,
அவரை கண்டாந்த நினைவுதான் வாரது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், இவர் செஞ்ச பாவம் இவட மனைவிக்கு தெரியாது, இவட புள்ள குட்டிகளுக்கு தெரியாது, இவட தாய் தந்தையர்களுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. தனி மேல நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாரு. எனக்கிட்ட தௌபா செய்யறார், இஸ்திகஃபார் செய்யறார் அல்லாஹ்விடத்தில. இவட பாவம் எது வரைக்கும் நிறைஞ்சிட்டு தெரியுமா? வானத்தினுடைய முகடு வரைக்கும் நிறைஞ்சிட்டு இவர் இஸ்திகஃபார் செய்யறார். அல்லாஹ் கியாமத்தில சொல்லி காட்ட மாட்டான், இந்த பாவத்தை நீ செஞ்சாய்தான். அல்லாஹ் மன்னிப்பான், மறைச்சிடுவான். வலா உபாலி, அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, கணக்கெடுக்க மாட்டான். அந்த பாவத்தை செஞ்சதை போலவே இருக்காது. என்னோட பட்டோலையில அது இல்லாம வேண்டும். இதுதான் என்னையும் உங்களையும் படைச்சரப்பு. கண்ணியமானவர்கள், எங்கட எந்த தேவையும் அல்லாஹ் கிட்ட கையேந்துவோம், அல்லாஹ் இடத்துல கேட்போம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். மொத்தத்தில் சுருக்கம், இந்த குத்துபாவினுடைய சுருக்கம், அல்லாஹ்வுக்கு உண்மையான அடிமையாக உலகத்தில் வாழும். எதையும் கொண்டு போறது இல்ல, எதையும் எடுத்துட்டு போறது இல்ல, எந்த பாவத்தை செஞ்சும் அங்க போயிட்டு வெற்றி காண போறதும் இல்ல. அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக வாழ்வோம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்புத்தவர்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், இறக்கம் உள்ள ரஹ்மானே, சங்க யாழனியா அல்லாஹ், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ், எங்களோட எல்லா தவறுகளையும் நீ அறிஞ்சவன் யா அல்லாஹ். நாங்கள் செஞ்ச தவறு எங்கட உம்மா பாப்பாக்கு தெரியாது ரஹ்மானே, நாங்கள் செஞ்ச தவறு எங்கட புள்ள குட்டிகளுக்கு தெரியாது ரஹ்மானே, நாங்கள் செஞ்ச தவறு எங்கட மக்களுக்கு தெரியாதியா அல்லாஹ். எல்லா தவறுகளையும் நீ பார்த்து கொண்டிருந்தாய் ரஹ்மானே, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நம்ம அல்லாஹ் வாசிகளுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் கொடுத்திரியா அல்லாஹ். அதுவா உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொடுத்து கொள்ளியா அல்லாஹ். ஆஃபிரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه.